வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பை பை எடுத்து எபிசர் ஒன்றை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசரோட ஸ்டார்டிங்கில் கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே ஃபெஸ்டிவலை எப்படி நடத்தணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. காரணம், பக்கத்தில் இருக்க ரிவருக்கு கடல்லேருந்து ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கனால இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது உப்பு தண்ணியை மாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மான்ஸ்டர் சமாளிக்கிறதுக்காக ஒரு நோமான் கிட்ட உதவி கேட்குறாங்க. எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணுறவங்க தான் நோமான்னு சொல்லுவாங்க. பட் நோமான வரல, அவரோட ஸ்டூடெண்ட்டான நம்ம பெல்லை அனுப்பி வைக்கிறாரு. பெல்லை பார்த்ததும் ஆச்சரியத்தில் எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. காரணம், இந்த உலகத்தில் ஹியூமன்ஸே கிடையாது, நம்ம பெல் வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவ. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே பீஸ்ட் இனத்தை சேர்ந்தவங்க. ஆனால் நம்ம பெல் அவங்களுக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கா. மான்ஸ்டரோட டென்டக்கெல்லாம் மட்டும்தான் அவளால் பார்க்க முடியுது. ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை உப்பாக மாற்றிட்டு இருக்கு. ஸோ அது எந்த மாதிரி மான்ஸ்டர்னே செக் பண்ணுறதுக்காக நம்ம பெல் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தண்ணிக்குள்ளே போயிட்டா. நம்ம பெல் அசால்ட்டாக தண்ணி மேலே நடந்து போயிட்டு இருக்க போது அந்த மான்ஸ்டர் டென்டக்கெல்லாம் பயன்படுத்தி அவளை பிடிச்சி தண்ணிக்குள்ளே எடுத்துக்கிட்டு, ஆனால் அடுத்த செகண்டே அந்த டென்டக்கெல்லாம் பிச்சு அசால்ட்டாக அவள் எஸ்கேப் ஆயிட்டா. நம்ம மாஸ்டர் சொன்ன மான்ஸ்டர் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவளோட ஸ்வோர்டை யூஸ் பண்ணி பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண பார்க்க அசால்ட்டாக ஒரு டென்டக்கெல்லாம் இவ கட் பண்ணி முன்னேறி போய்கிட்டே இருக்கா. மான்ஸ்டர் சைஸ்ல பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க நல்ல ஊருக்குள்ளே எக்கச்சக்கமான டேமேஜை ஏற்படுத்த மக்கள் எல்லாருமே பயத்தில் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஊருக்குள்ளே இருந்து சண்டை போட்டால் சுத்தமாக வேலைக்கு ஆகாதுன்னு ஸ்ட்ரைட்டாக தண்ணிக்குள்ளேயே போய் நம்ம பெல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. முன்னாடி இருக்க டென்டக்கள்னா உடச்சி முன்னேறி அந்த மான்ஸ்டரோட உடம்புல மூணு கோடு போட உள்ளே இருக்கிற பிளாக் வாட்டர் மூலியமாக இந்த இடத்துல உன்ன எக்கச்சக்கமான உப்பு அது உருவாக்கிட்டு இருக்கு. கடை போட்டிருக்கவங்க அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. உப்பு தண்ணி பட்டால் எல்லாமே வீணாயிடணும். இப்போ பெல் அந்த மான்ஸ்டரை பார்த்து எதுக்காக இங்கே வந்தேன்னு விசாரிக்கிறா. இங்கே வர எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, திரும்பி வீட்டுக்கு போகணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குது, என்னோட சீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் பரப்பணும். மான்ஸ்டர் மேலே தப்பு இல்லைன்னு நம்ம பெல்லுக்கு புரியுது. ஆனாலும் இங்கே வந்த கடமையாகவும் செஞ்சு தான் ஆகணும்னு அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சுட்டு அதே நேரத்தில் அந்த முடிவை தான் மான்ஸ்டரும் விரும்புது. இதுக்கான காசை நாளைக்கால உங்களோட வீட்டில் வந்து ஒப்படைக்கிறேன்னு ஊர் மக்கள் சொல்ல, நெக்ஸ்ட் அந்த ஆக்டோபஸோட ஒரு டென்டக்கலையும் ஒரு சீடி மட்டும் நம்ம பெல் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு ரிவருக்குள்ளே அந்த சீடை போட்டால் மற்ற சீடை ஊர் மக்கள் எல்லாருமே அழிச்சிருவாங்க. ஸோ அந்த மான்ஸ்டரோட நினைவாக நான் இந்த விஷயத்தையாவது செய்கிறேன்னு. இப்போ பெல் திரும்பி வீட்டுக்கு வர ரெண்டு கல்லை பயன்படுத்தி நெருப்பை மூட்டை மான்ஸ்டர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. மேஜிக் பவர் இருக்குது, அதை பயன்படுத்தாமல் எதுக்காக இந்த மாதிரி சின்ன புள்ள மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்கன்னு பெல் ரொம்பவே கோவப்படுறா. சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது. சரி, போன காரியம் என்னாச்சுன்னு விசாரிக்க, ஒன்றும் கவலைப்பட வேணாம், அசால்ட்டாக நான் முடிச்சிட்டேன்னு ஒரு டென்ட்டுக்களையும் கொண்டு வந்திருக்கா. இன்றைக்கி நைட்டு இதுதான் நம்மளுக்கு டின்னர்னு அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சமைச்சியும் கொடுக்குறா. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு மாஸ்டர் சந்தோஷமாக சாப்பிட்றாரு. ஆனால் ஃப்ளேவர்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்ட்ராவாக உப்பு காரம் ஜாமுனு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி அவர் தனி டேஸ்ட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மான்ஸ்டருக்கு நடந்த விஷயத்தை நினச்சி பெல் ஃபீல் பண்ணுறேன். மாஸ்டர் சொல்கிறாரு, இதில் உன்னோட தப்பு ஒன்றும் இல்லை, அதே நேரத்தில் அந்த மான்ஸ்டரோட பேர்லேயும் தப்பு இல்லை, அதோட கடமை செய்கிறதுக்காக இது வந்துச்சு. அதே நேரத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. கரெக்டாக தான் மாஸ்டர், அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, நான் அவங்கள காப்பாற்றினேன். ஆனால் அவங்க எல்லாருமே என்னை பார்த்து பயந்தாங்க, நான் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கேன்னு என்னை ஒதுக்கி ஒதுக்கி பார்க்குறாங்க. இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியும்னு எனக்கு தோணலை, அப்படின்னா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாமான்னு மாஸ்டர் கேட்குறாரு. இந்த இடத்த விட்டு நம்ம போகணுன்னா என்ன மாதிரி இருக்கிற ஒன்று நிறைய ஆளுங்களை நம்ம கண்டுபிடிப்போமான்னு கேட்க, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் ஒன்ன மாதிரி நான் யாரையும் மீட் பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் ஒன்ன மாதிரி நீ மட்டும்தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீ எப்பயுமே வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க, உனக்கு ஹோம் சிக்னஸ் வந்திருக்கு. இந்த சிக்னஸை எப்படி சரிப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். உன்னை ஏற்றுக்கிற ஒரு இடம் உனக்கு வேணும், இந்த இடம் உனக்கு செட் ஆகலை, ஆனால் இந்த உலகம் ரொம்பவே பெருசு, நீ மட்டும் ட்ராவல் பண்ணி இந்த உலகம் ஃபுல்லாக போனேன்னா கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு வீடு கிடைக்கும். கண்டிப்பாக உன்னை வித்தியாசமாக பார்க்காம உன்னை ஏற்றுக்கிற ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டனா என்ன மாதிரி ஒரு நோமாடாயிடு. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பிரிய வேண்டியது இருக்கும், ஆனாலும் உனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும். மாஸ்டர் சொன்ன விஷயத்தை பற்றி பெல் யோசிச்சுக்கிட்டே இருக்க போது அவளோட ஸ்வாடி இப்போ ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை டச் பண்ணதுக்கு அப்புறமா அவளோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவளோட கண்ணு முன்னாடி வந்து போகுது. பெல் இந்த உலகத்தை சேர்ந்தவ கிடையாது, ஒரு கல்லுக்குள்ளேருந்தா அவள் திடீர்னு வெளில வந்தால் அப்போலேருந்து மக்கள் எல்லாருமே அவளை ரொம்பவே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ரெண்டு பேரும் அவளை பொண்ணாக எடுத்து வளர்த்தாங்க. ஆனாலும் பெல்லுக்கு இந்த இடம் அவளோட வீடாக ஃபீல் ஆகலை. எப்போ பார்த்தாலும் ஊரில் இருக்க எல்லாரும் அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பசங்க அவளை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க போது தெரியாமல் ஒரு பையனை அவள் தள்ளி விட்டுட்டா. அவன் ரொம்ப தூரம் போய் விழப்போ தான் பெல் மற்றவங்களோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. கோபப்பட்டு அவள் ஓடிக்கிட்டே இருக்க போது அப்படியே கேசலுக்கு வந்துட்டா. மாடியில் இருக்க ஒரு ரூமில் இரும்பு சங்கிலியால் ஒரு ஸ்வாடை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ மாதிரி அந்த ஸ்வாடும் தனிமையாக இருக்கிறத பார்த்து அதை டச் பண்ண உடனே அந்த சங்கிலி எல்லாத்தையும் உடச்சி அந்த ஸ்வாடு ரிலீஸ் ஆகி இவ்வளோ ஃப்ரெண்டாக ஏற்றுக்குச்சு.
சத்தம் கேட்டு வந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவளை பிடிக்க ட்ரை பண்ண இவ எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு வாரியர் இவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போது இந்த கத்தி யூஸ் பண்ணி அந்த வாரியரோட ஸ்வாட இவ உடைச்சிட்டா. அப்படியே பெல்லி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்க போது இன்னொரு செக்யூரிட்டி கார்டு அவளோட காலை தட்டி விட்டு பிடிச்சிட்டாரு. கத்தி ஒப்படின்னு கேட்க நம்ம பெல் கொடுக்க மறுக்கிறா. எனக்கு இந்த உலகத்தில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட கத்தி தான், எக்கானத்துக்குன்னு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்ல, அப்படின்னா ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே இருக்கலான்னு ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாரு. என்னதான் ஜெயிலில் பிடிப்பட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது நினச்சி நம்ம பெல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா மாஸ்டரை பார்த்து நான் ஒரு நோமாடாக முடிவெடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். ஓகேன்னு நம்ம மாஸ்டர் அவரோட கடைசி லெசனை இப்போ பெல்லுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. நோமாடாக மிகவே முக்கியமான ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஒரு கர்ஸை நீ எடுத்துக்கணும். உன்னோட லைஃப் எல்லாமே அந்த கர்ஸ் ஓகூட இருக்கும். நீ ஒரு நோமாட ஆகியிருக்கணும் உனக்கு உணர்த்துறதே அந்த விஷயந்தான். எனக்கும் ஒரு கர்ஸ் இருக்குது, என்னோட பவரை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதை தவிர என்னால் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நோமாடாக இருக்கிற என்னோட ரத்தத்தை உனக்கு பாஸ் பண்ணுறது மூலிமா நீ ஒரு நோமாடாக முடியும்னு ரெண்டு பேருமே அவங்களோட கையில் சின்னதாக ஒரு காயத்தை ஏற்படுத்தி ஒன்று சேர்க்குறாங்க. எதுக்காக நீ நோமாடாக ஆசைப்படுறேன்னு அந்த விஷயத்த சத்தமாக சொல்லு. நான் எனக்குன்னு ஒரு இடத்த தேடிக்கணும்னு பார்க்குறேன். நான் எங்கேருந்து வந்தேன்னு கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன். இந்த உலகத்தில் இருக்க மக்கள் என்னை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு கிடைச்சிருக்க கர்ஸை நீ வரமா நினச்சிக்கோ. இந்த கர்ஸை நீ போய் சேரணும்னு நினைக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகும். அடுத்து நம்ம மாஸ்டரோட முகத்தையும் அவர் கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே பெல் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நோமாட் ஆகிறதுக்கான ஃபைனல் ஸ்டேஜே இதானா? என்னோட நினைவுகள் ஓ கூட இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. ஆனால் நான் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீ ஞாபகம் வச்சுப்போ, அதுவே போதும். என்னோட பிளானே தான், நான் போக முடியாத இடத்துக்கெல்லாம் உன்னால் போக முடியும் நம்புகிறேன். இந்த விஷயங்கள் உனக்கு அதிகமான வழியை ஏற்படுத்தணும் எனக்கு நல்லாவே புரியுது. அதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, என்னை நீ கொலை பண்ணணும். நான் அப்போவே நினச்சேன் இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணுவேன்னு. எப்பயுமே யாரும் உன்னை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற கரெக்டு தான். ஒரு டீச்சராக எப்பயுமே யாரும் என்னை சார்ந்து இருக்கக்கூடாது. நான் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் மட்டும் அவங்க கூட இருந்தால் அதுவே போதும். நம்ம பெல்லை ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறமா மாஸ்டர் தான் அவங்கள காப்பாற்றியிருக்காரு. இதுக்கப்புறம் உன்னை தேடி உன்னோட பேரண்ட்ஸ் வரமாட்டாங்க. இனிலேருந்து நான் தான் உன்னோட அப்பாவும் அம்மாவும்னு. உன்னோட கத்தியில் எழுதியிருக்க வார்த்தைக்கான அர்த்தத்தை ஒரு நாள் நீ கண்டுபிடிப்பேன். அதே நேரத்தில் யூட்டோப்பியான மறுக்கப்பட்ட வார்த்தைக்கான அர்த்தத்தையும் நீ கண்டுபிடிப்பேன்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஒரு எனோலவா இதுதான் என்னோட ஃபைனல் கடமைன்னு மாஸ்டர் சொன்னதுக்கப்புறமா பெல் அட்டாக் பண்ணுறா. நம்ம மாஸ்டரோட ஸ்வாலில் எனோலான்னு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஸ்வாடுலையுமே வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அதோட எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.